இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க தமிழ் வைரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காம கூடவே ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. நாங்க போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும். வனிதா பீட்டர் பால திருமணம் செய்து கொண்டு கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்தாங்க. திடீரென வந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ரெண்டு பேருமே வந்து பிரிஞ்சிட்டாங்க. அதற்கு காரணம் கோவாவில் பீட்டர் பால் வனிதாவிடம் வந்து அத்துமீறி நடந்து கொண்ட சம்பவங்கள் தான் வந்து காரணம் அப்படின்ட்டு வனிதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதிலும் காரணம் கிடையாது. வனிதா ஒரு மிகப்பெரிய கட்சியில் இணைவதற்காக ஒரு பப்ளிசிட்டிக்காக வந்து அந்த விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. பீட்டர் பால் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அண்ணன் வந்து உடல்நிலை சரியில்லாமல் வந்து இறந்து போயிருந்தாங்க. அதனால அவங்க வந்து அவங்களுடைய குடும்பத்தை வந்து சந்திப்பதற்காக வந்து போயிருந்தாங்க. வனிதா இந்த சந்தர்ப்பத்தை வந்து சரியான முறையில் வந்து பயன்படுத்தி கொண்டு பீட்டர் பால வந்து தான் வந்து பிரிந்து விட்டதாகவும், எனக்கும் அவருக்கும் வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, நிறைய குடிக்கிறாங்க, நிறைய ஸ்மோக்கிங் பண்ணுறாங்க, பெண்கள் பழக்க வழக்கம் நிறைய வச்சிருக்காங்க அப்படிங்கிற காரணத்தெல்லாம் வனிதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து காரணத்தை வந்து வனிதா வந்து பயன்படுத்தி கொண்டது மட்டும் இல்லாமல், பீட்டர் பால் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நண்பர்கள் பழைய நண்பர்களோடு வந்து மீண்டும் வந்து சேர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட வந்து சேர்ந்து கொண்டு இவங்க வந்து ஏற்கனவே அவருடைய வாழ்க்கையை வந்து தொலைச்சிருந்தாங்க. இப்போ அதே மாதிரி தான் வந்து வாழ்க்கையை வந்து தொலைச்சது மட்டும் இல்லாமல் அவருக்கு திருமணமான விஷயத்தெல்லாம் வந்து எங்கிட்ட வந்து மறைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை நடிகை வனிதா அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. வனிதா சொன்ன விஷயத்தை வந்து எல்லாருமே நம்பிட்டாங்க. வனிதா எப்பவுமே ஒரு விஷயத்தை நம்ப வைப்பதற்கு அவங்க உடனடியாக வந்து அழுதுடுவாங்க. ஸோ அவங்களுடைய கண்ணீர் வந்து விலைமதிப்பற்ற கண்ணீர் அப்படிங்கிற மாதிரி வந்து சிலர் வந்து நம்பினதுனால தான் இப்போ வனிதாவுக்கு ஃபேராக சிலர் வந்து சமூக வலைதளங்களை செயல்பட்டு கொண்டு இருந்தாலும், ஸோ ரீசெண்டாக வனிதா என்ன செய்திருக்காங்கன்னா பீட்டர் பாலுடைய துணை இல்லாமல் அவங்களால வந்து வாழ முடியல, வனிதாவிடம் வந்து எந்த ஒரு ஆணும் வந்து நெருங்கி வந்து பழகுவதற்கு வந்து தயக்கம் காட்டுறாங்க. காரணம் என்னன்னா அவங்க கிட்ட வந்து பழகிட்டு இருக்கும்போதே திடீரென அவங்க மீது வந்து ஏதாவது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டுகளை வந்து பழி சுமத்தி அவங்கள சமூக வலைதளங்களில் அசிங்கப்படுத்தி விட்டுடுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க மீது வந்து சட்ட ரீதியான வழக்குகள் வந்து வனிதா வந்து தொடருவாங்க. அதனால வனிதாவோட வந்து யாருமே ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு எந்த ஆணுமே விரும்பல. குறிப்பாக வனிதாவுடைய யூடியூப் சேனலை வந்து ரன் பண்ணுறதுக்கு யாருமே வந்து இப்போ முன் வரல. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் வந்து இப்போ வந்து வனிதா வந்து போட்டால் தான் அந்த யூடியூப் சேனலை வந்து ரன் பண்ண முடியும். அட்மின் இல்லாதனால வனிதாவில் அவங்களோட யூடியூப் சேனலை வந்து ரன் பண்ண முடியல. ஸோ மன விரக்தியில் இருந்த வனிதா என்ன செய்திருக்காங்கன்னா அவங்க உடனடியாக வந்து பீட்டர் பால் வந்து சந்திக்க சென்றிருக்காங்க. பீட்டர் பால் வந்து தன்னுடைய நண்பர்களுடைய அப்பார்ட்மெண்ட்டில் வந்து தங்கிட்டு வராங்க. ஸோ அங்கே போயிட்டு வந்து அவங்கள வந்து இப்போ சந்திக்கும் போது நேற்று நடந்த அந்த சந்திப்பில் வனிதா பீட்டர் பால் இவங்க இடையே வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான வாக்குவாதங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு. பீட்டர் பால் வந்து இந்த அளவுக்கு வந்து கோவப்படுவாங்க அப்படின்ட்டு அவருடைய நண்பர்களே வந்து எதிர்பார்க்கலையா. ஸோ எப்பவுமே வந்து ரொம்ப சாஃப்டான கேரக்டர் தானா, யார் என்ன சொன்னாலும் சரியா அதை வந்து அமைதியாக வந்து கேட்டுட்டு வந்து போயிடுவாங்க. ஆனால் வனிதா வந்து பார்த்ததுமே நேற்று வந்து ரொம்ப ஆக்ரோஷப்பட்டிருக்காங்க. வனிதா மீது வந்து கோவப்பட்டு ஸோ வனிதாவிடம் வந்து அடிக்கிற அளவுக்கு வந்து கை வாங்கிட்டு வந்து போயிருக்காங்க. காரணம் என்னன்னா பீட்டர் பால வனிதா அந்த அளவுக்கு வந்து அசிங்கப்படுத்தியிருந்தது. மேலும் சமூக வலைதளங்கள்ல பீட்டர் பால வந்து ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நடந்து கொண்டாங்க அப்படின்ட்டு சில நடக்காத சில விஷயங்கள் நடந்த மாதிரியே வனிதா வந்து சொன்னதுதான் பீட்டர் பாலால வந்து ஏத்துக்க முடியல. பீட்டர் பால் வந்து பார்த்தீங்கன்னா வனிதா வந்து உயிருக்கு உயிரை வந்து காதலிச்சது மட்டும் இல்லாமல் உண்மையாக நேசிச்சாங்க. வனிதாவை ஒரு குடும்ப பெண்ணா மாத்திரம் அப்படின்ற மாதிரியும் வனிதாவுடைய இரண்டு மகள்களுக்கும் ஒரு நல்ல அப்பாவா இருப்போம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து வாக்குறுதிகள்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து அவருடைய மதம் அவருடைய கிறிஸ்டியானிட்டி முறையில் வந்து திருமணம் வந்து செய்து கொண்டிருந்தாங்க. வனிதாவிற்கு இது முன்னாடி வந்து திருமணம் நடந்திருக்கலாம், குழந்தை பெற்றிருக்கலாம், அதெல்லாம் வந்து கடந்த கால வாழ்க்கை, ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட். ஸோ முடிஞ்சது முடிஞ்சதாகவே இருக்கட்டும், இதுக்கப்புறம் நடக்க போகிற வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். வனிதா நான் வந்து இது வரைக்கும் வந்து முன்னாடி இருந்த கணவர்கள் வந்து ஒரு நல்ல ஹாப்பியாக வச்சிருந்தது இல்லை, ஆனால் நான் ஹாப்பியாக வச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பீட்டர் பால் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ பீட்டர் பால் சொன்ன மாதிரியே தான் அவங்க வந்து நடந்து கொண்டு இருக்காங்க. வனிதாவை இது வரைக்கும் வந்து நல்லா தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் பீட்டர் பால் வந்து இதுவரை வனிதா பற்றி எந்த விதமான அவதூறு கருத்துக்களும் வந்து சமூக வலைதளங்களை பதிவிடல. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அமைதியான ஒரு நல்ல கேரக்டர் கொண்ட பீட்டர் பால வனிதா சமூக வலைதளங்களை அசிங்கப்படுத்தியிருந்தாங்க. ஒரு கட்சியில வந்து அவங்களுக்கு வந்து இடம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வனிதா வந்து அவரை வந்து எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அசிங்கப்படுத்தியிருந்தாங்க. அந்த கட்சியில வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தா இன்னைக்கு பீட்டர் பாலோட வந்து அவங்க வந்து ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனால் வனிதாவை அந்த கட்சியில வச்சிருந்தா அந்த கட்சிக்கே ஒரு மிகப்பெரிய ஆபத்து நேரிடும். வனிதா கட்சியில் இருக்கின்ற பிரமுகர்கள் எல்லாருமே வந்து என்னிடம் வந்து தப்பாக நடந்துக்க முயற்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வனிதாவிற்கு வந்து அந்த கட்சியில் வந்து சீட் கொடுக்கவே இல்லை. ஸோ வனிதா வந்து அந்த கட்சிக்கு தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து அவங்கள வந்து அடித்து வந்து துரத்தி விட்டாங்க. அதற்கு பிறகு வனிதா மன விரக்தியில் இருந்தாங்க. ஸோ அவசரப்பட்டு வந்து நம்ம வந்து பீட்டர் பாலை பற்றின சில விஷயங்கள் வந்து சமூக வலைதளங்களை பதிவிட்டுட்டோமோ அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணது மட்டும் இல்லாமல்
பீட்டர் பாலிடம் வந்து எப்படியோ சாரி கேட்கணும், மீண்டும் அவரை வந்து கணவரா வந்து ஏத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக வனிதா நேற்று வந்து பீட்டர் பால் தங்கியிருக்கின்ற அப்பார்ட்மெண்ட்டுக்கு சென்று அவரிடம் வந்து மன்னிப்பு வந்து கேட்டிருந்தாங்க. உடனடியாக பீட்டர் பால் வந்து அவங்க மன்னிப்பு கேட்கும் போது கையை பிடுங்கி வந்து அப்பால தள்ளினது மட்டும் இல்லாம இனிமே நீ வந்து என் முகத்திலே வந்து முழிக்காத, நீ யார் எனக்கு அப்படின்ற மாதிரி வந்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அதான் வந்து உன்னுடைய யூடியூப் சேனல்லே வந்து என்னை பற்றி தரக்குறைவாக சொல்லிட்டு இல்லை, ஸோ எல்லாமே தெரிஞ்சு என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆனால் நான்லாம் வந்து இந்த தப்புலாம் வந்து செய்கிறேன் அப்படின்ற மாதிரி உன்னுடைய பப்ளிசிட்டிக்காகவும் உன்னுடைய வளர்ச்சிக்காகவும் வந்து என்னை வந்து பயன்படுத்திக்கிறேன், ஸோ விளம்பரம் தேடணும்னா இப்படி தான் வந்து தேடணும்னா நீ வந்து தெருவில் போயிட்டு பொறுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பீட்டர் பாலுடைய நண்பர்கள் வந்து அந்த இடத்துல வந்து சமாதானப்படுத்திருக்காங்க. வனிதா எவ்வளோ கெஞ்சும் பீட்டர் பால் வந்து வனிதாவோட வந்து போகிறதுக்கு வந்து விரும்பலை. அது மட்டும் இல்லாமல் உன்னை நம்பி தான் பொண்டாட்டி பிள்ளைங்களை எல்லாருமே வந்து விட்டுட்டு உன் கூட வந்தேன், ஸோ உன்னுடையாவது வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக வாழலாம்னு நினச்சி வந்தேன், ஆனால் நீ வந்து ஸோ அவங்க எல்லாருமே வந்து எதிர்த்தது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அவங்களையும் வந்து சேர்த்து வந்து அசிங்கப்படுத்திருக்க. இப்போ என்னால் வந்து என்னுடைய பொண்டாட்டி பிள்ளைங்களோட வந்து போக முடியல, நண்பர்களோட வந்து அவங்களுடைய ஆஃபீஸில் கூட எனக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க, அவங்க தங்கி இருக்கின்ற அந்த அப்பார்ட்மெண்ட்டில் கூட எனக்கு வந்து படுக்கிறதுக்கு வந்து இடம் கொடுக்கல. ஸோ நிறைய நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் கார் பார்க்கிங் ஏரியாவில் தான் வந்து படுத்திருக்கேன், ஆஃபீஸோடைய கார் பார்க்கிங்கில் படுத்திருக்கேன், சில நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடுத்தருவில் வந்து படுத்திருக்கேன். இப்படிலாம் வந்து நான் வந்து கஷ்டப்பட்டிருக்கேன். உன்னால் வந்து இவ்வளோ கஷ்டங்கள் பட்டது மட்டும் இல்லாமல் என்னை தூக்கி வளர்த்த என் அண்ணனுடைய இறுதி சடங்களை கூட என்னால் வந்து செலவு பண்ண முடியல. ஸோ நான் வந்து நிறைய வந்து உனக்கு சம்பாதிச்சு வந்து கொடுத்துருக்கேன், ஆனால் அதுக்கு நன்றி கடனாக நீ வந்து சின்னதாக வந்து எனக்கு வந்து டீ குடிக்கிற அளவுக்கு தான் வந்து செலவுக்கு வந்து காசு கொடுத்துருந்தேன். அவரோட இறுதி சடங்கை கூட வந்து என்னால் வந்து சிறப்பாக வந்து செய்ய முடியல. என்னுடைய பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபீஸ் கட்ட முடியாமல் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள கூட வந்து என்னால் வந்து சந்திக்க முடியல. ஸோ இப்போ எதுக்குமே இல்லாமல் வழி இல்லாமல் நடுத்தரவில் வந்து என்னை வந்து ஒரு அனாதையாக்கிட்டேன். உன்னால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எந்த யூஸும் கிடையாது. ஸோ என்னை பயன்படுத்தி கொண்டு நீ நிறைய வந்து சம்பாதிச்சிருக்க, உனக்கு நான் வந்து இவ்வளோ வந்து சம்பாதிச்சு கொடுத்ததை என்னுடைய நண்பர்களுக்காக வந்து நான் வந்து இந்த அளவுக்கு வந்து செலவு செய்தேன், இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருந்தேன்னா என்னுடைய நண்பர்கள் என்னுடைய குடும்பத்தை வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய குடும்பத்தை பிரிஞ்சு வந்து கஷ்டப்படும் போது என்னுடைய பிள்ளைக்கு வந்து ஃபீஸ் கட்டுறதுலேருந்து குடும்பத்தை வந்து பார்க்கறதுலேருந்து எல்லாமே என்னுடைய நண்பர்கள் தான் வந்து செய்திருக்காங்க. என்னுடைய செலவுக்கு வந்து பணம் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய திரைப்பட வகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வாய்ப்புகளை வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அந்த நண்பர்கள் எல்லாம் நான் உதவி தள்ளிட்டு வந்து உன் கூட வந்திருந்தேன், அந்த நண்பர்களுடைய முகத்தில் என்னால் வந்து முழிக்கவே முடியல. உன்னை நம்பி வந்ததுனால இன்னைக்கு வந்து எவ்வளோ நண்பர்களும் உறவினர்களையும் வந்து இழந்து வந்து நடுத்தர்கள் நிற்கிறேன். ஸோ உன்னை இதுக்கப்புறம் நான் நம்பன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு மரணமாக மிஞ்சும் அப்படிங்கிற மாதிரி ஆக்ரோஷமாக வந்து பீட்டர் பால் வந்து இந்த கருத்தை வந்து பதிவு செய்திருக்காங்க. பீட்டர் பால் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இவ்வளோ கோபமாக வந்து பேசியதும் கிடையாது. ஸோ பீட்டர் பால் வந்து வனிதாவோட வந்து இந்த அளவுக்கு வந்து கோபமாக நடப்பதற்கு காரணம் வனிதா அவரை வந்து நம்ப வச்சு வந்து கழுத்தறுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு நடிகை என்கிற புத்தியை வந்து வனிதா வந்து காமிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து பீட்டர் பால் வந்து சொல்லியிருக்காங்க. பீட்டர் பாலுடைய ஆசை என்னன்னா ஒரு நடிகையை காதலிச்சு திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையில் செட்டில் ஆகலாம் அப்படின்ட்டு தான் அவருடைய எண்ணம். ஸோ அவங்க வந்து நினைச்சது வந்து நடக்கலை. காரணம் அவர் வந்து ஆரம்பத்தில் வந்து விஷுவல் எடிட்டராக வந்து அவர் வந்து சினிமா துறையில் வந்து பணியாற்றும் போது அவருக்கு மிகப்பெரிய அளவில் வந்து ஜாபும் கிடையாது, நல்ல சேலரியும் கிடையாது. அப்படி இருந்தும் அவருக்கு வந்து காதல்லாம் வந்துதான். ஆனால் அந்த காதலில் வந்து அவருக்கு வந்து ஜெயிக்க முடியாத காரணம் அவருக்கு வந்து ஒரு நல்ல ஜாப் இல்லாத ஒரு காரணம், இரண்டாவதாக வந்து அவங்க வந்து நிறைய வந்து சம்பாதிக்கல. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து சாதனை சாதிக்க முடியல. இந்த காரணங்களால தான் அவருடைய காதலாம் வந்து தோல்வியில் முடிஞ்சது, மூன்று பெண்களை காதலிச்சு தோல்வியில் முடிஞ்சிருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. வேற வழி இல்லாமல் பீட்டர் பால் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அண்ணன் மனைவி வந்து அவங்க அண்ணன் மனைவியோட தங்கச்சியை தான் வந்து காதலிச்சு வந்து திருமணம் செய்து கொண்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணே வந்து யாரும் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்களாம். வேற வழி இல்லாமல் சொந்தத்தில் வந்து அவருடைய அண்ணனுடைய மனைவியோட தங்கச்சியை வந்து குடும்பத்திடம் வந்து சொல்லி காதலிச்சு திருமணம் செய்து கொண்டு அவங்களோட வந்து கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிறகு வந்து அவங்க வந்து பிரிஞ்சுதான் வந்து தனியாக வந்து வாழ்ந்துட்டு வராங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி வந்து வனிதாவிற்காக வந்து மனைவியோடைய நடத்தையில் வந்து சரியில்லை, அதனால தான் நான் வந்து பிரிகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்க வந்து வனிதாவோட சேர்ந்து ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் வனிதா இப்போ என்ன ரீசெண்டாக அவங்க வீடியோ பதிவில் சொல்லியிருக்காங்கன்னா பீட்டர் பாலை பிரிவதற்கு பீட்டர் பாலுக்கு திருமணமான விஷயத்தையே வந்து எங்கிட்ட வந்து மறைச்சிட்டாங்க அப்படின்ட்டு வனிதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ உண்மைக்கு புறமான சில விஷயத்தை அப்படியே வனிதா வந்து உல்டாவாக அவங்களுடைய வீடியோ பதிவுகளை வந்து ரீசெண்டாக சொல்லி மக்களை எல்லாருமே வந்து நம்ப வச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய யூடியூப் சேனலில் வந்து வீடியோ வந்து போட்டு வராங்க. மேலும் வனிதா வந்து பார்த்தீங்கன்னா கோவாவில் பீட்டர் பால் ஷூட் பண்ண அந்த சமையல் குறிப்புக்கான வீடியோ பதிவுகளை தான் இப்போ வந்து தொடர்ந்து வந்து வனிதா வந்து பதிவு செய்துட்டு வராங்க. பதிவு செய்தது மட்டும் இல்லாமல்
பீட்டர் பால் மற்றும் வனிதாவுடைய மகள்களை ரெண்டு பேருமே அவங்க கூட தான் இருக்காங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்துதான் வந்து அந்த ஒர்க்கை வந்து பார்த்துட்டு வராங்க. ஸோ இதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டர் பால் வந்து வனிதாவோட வந்து சேர்ந்து வாழ்ந்தா அடுத்ததாக வந்து வனிதா வந்து பப்ளிசிட்டி வந்து கிரியேட் பண்ணும், இன்னும் வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து வளரணும்னா கண்டிப்பாக வனிதா மகள்களிடையே வந்து பீட்டர் பால் வந்து அத்துமீறிட்டாங்க அப்படின்னு நீ சொல்லுவேன். ஸோ இந்த விஷயத்த கூட வந்து நீ சொல்றதுக்கு வந்து கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன் அப்படின்றதுக்காக தான் நான் இப்போ வந்து ஒன்ன இடத்துல வந்து பிரிகிறேன். அது மட்டும் இல்லாமல் உன்னோட இரண்டு மகள்களும் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான லெவலில் இருக்காங்க. இதுக்கப்புறம் நான் அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்தேனா நீ இந்த விஷயத்த வந்து கண்டிப்பா சொல்லுவ. இந்த உலகமும் ஊரும் இதை தான் நம்புவோம். அதனால நான் வந்து இனிமே வந்து அவங்க கூட சேர்ந்து வாழ விருப்பப்படல. இதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ, திருமணமான விஷயம் வந்து நமக்குள்ள திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயமே நடக்கல. சோ எல்லாமே வந்து நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி பீட்டர் பால் வந்து அந்த இடத்துல இருந்து உடனடியே வந்து கிளம்பிட்டாங்க. வனிதா எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய காலில் விழுந்து வந்து கெஞ்சி முயற்சி செய்திருக்காங்க, ஆனாலும் பீட்டர் பால் வந்து வனிதா சொன்ன விஷயத்துக்கு வந்து ஏற்றுக்கவே இல்லை. அவர் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு நேர்மையான மனிதரா இருப்பாரா அப்படின்றது யாராலுமே வந்து நடந்து புரிஞ்சுக்க முடியல. அது மட்டும் இல்லாம பீட்டர் பாலுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோபம் வருமா, அந்த கோபத்தை வந்து வெளிப்படுத்த முடியுமா அப்படின்றத அவருடைய நண்பர்களே வந்து எதிர்பார்க்கலையா. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து மன வேதனைகள்ல வந்து நோக்கடிக்கப்பட்டிருக்காங்க வனிதாவால. இனிமேலும் வனிதா கூட வந்து சேர்ந்து வாழ்க்கையை வாழ்ந்தா கண்டிப்பா இந்த ஊர் உலகம் வந்து தப்பா பேசும். வனிதா வந்து பொய் சொல்ல வேண்டியதுக்கு இனிமே அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்க வேண்டிய வேலை இல்ல. நிறைய வந்து பொய் பேசுவாங்க, அவங்க சொல்றத வந்து மக்களும் வந்து கேட்பாங்க. வனிதா ஒரு சினிமா நடிகை அப்படிங்கிற ஒரு காரணத்தை வந்து பயன்படுத்தி கொண்டு எல்லாருமே வந்து நம்ப வச்சுட்டு வராங்க. வனிதா வந்து என்னமோ நான் தான் ஏமாத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து இப்ப வந்து வீடியோ பதிவுகள் மூலமா சொல்லி எல்லாருமே நம்ப வச்சிருக்காங்க. சோ இதுக்கப்புறமும் வனிதா சொல்ற விஷயத்த தான் வந்து மக்கள் ஏத்துப்பாங்க. அதனால இனிமே வந்து வனிதாவிடமிருந்து பிரிவு என்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும், நாங்கள் வந்து பிரிஞ்சிடறோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டாங்க. திருமணம் செய்து கொண்டது நான் உண்மையாக காதலிச்சு தான் வந்து வனிதா வந்து உயிருக்கு உயிரை நேசிச்சு தான் திருமணம் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் பெண்கள் எல்லாருமே வந்து காதலில் வந்து அவங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வந்து மாறிப்பாங்க அப்படிங்கிறத நான் நிறைய பெண்கள் இடத்துல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் வனிதாவும் ஒரு ஆள். எனக்கு வந்து மூன்று காதல் வந்திருக்கு, மூன்று காதலில் வந்து நான் தோல்வி விட்டுருக்கேன். அந்த தோல்வியில் வனிதாவுடைய காதலும் ஒன்று அப்படின்னு நினச்சிட்டு நான் போயிட்டே இருக்கேன் அப்படின்ட்டு பீட்டர் பால் உருக்கமாக இந்த விஷயத்த வந்து சொல்லிட்டு அழுதுகிட்டே அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து இறங்கி போயிட்டாங்க. அவருடைய நண்பர்கள் வந்து பீட்டர் பால் இவ்வளோ ஃபீல் பண்ணி அழுதத அவங்களே வந்து வேதனைப்பட்டது மட்டும் இல்லாமல் அவங்களும் கூட சேர்ந்து அழுதுருக்காங்க. அந்த அளவுக்கு வனிதா வந்து அவரை வந்து காயப்படுத்தி வச்சிருக்காங்க. வனிதா அவரை வந்து காயப்படுத்துறதுனால அவங்களுக்கு என்ன அப்படி ஒரு யூஸ் கிடைக்கும் அப்படின்றது தெரியல. ஒரு கட்சியில் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதவி கிடைக்கும் அப்படின்றது தான் அவங்க இந்த பீட்டர் பால் இந்த அளவுக்கு வந்து நோக்கடிச்சிருந்தாங்க. இப்போ அந்த கட்சியில் அவங்களுக்கு இடம் கிடைக்கல, அடித்து துரத்தி விட்ட பிறகு வனிதா பீட்டர் பாலோடைய ஆதரவு இல்லாமல் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இப்போ இந்த புது முயற்சியில் வந்து இறங்கியிருக்காங்க.